ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്നരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் எண் சாஸ்திரத்தை பற்றி பெயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இது நாள் வரையில் பார்த்துட்ருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் வந்து 8 நம்பருக்கு உண்டான விஷயத்தை பார்த்தோம். 9 எண்ணுக்கு வந்து அதாவது நியூமராலஜி அதாவது பெயர் சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்து அதே சமயத்தில் பெயரை மாத்திரம் அப்படிங்கிற பேரில் பொதுவாக ஒரு சில பெயரை மாற்றக்கூடாதுங்க. கணபதி, பிள்ளையார், விநாயகர், கணேசன், ஆறுமுகன், செந்தில் வேளவன் இந்த மாதிரி உள்ள பெயர்களில் வந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சபரிமலை சாஸ்திராவாகிய அதாவது சபரிகிரிநாதன், சபரி, கிரி, ஐயப்பன், மணிகண்டன் இந்த மாதிரியான பெயரை கூட அவ்வளவு எளிதாக மாற்றக்கூடாது, என்னை கேட்டால் மாற்றவே கூடாது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். இன்னும் நிறைய பேர் பெயரை மாத்திரம் அப்படிங்கிற பேரில் செல்வம் அல்லது செல்வராஜன்னு பேர் வச்சுருந்தா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து கோவப்பட வேண்டாங்க. சில விஷயங்களை நான் மென்மையாக சொல்கிறேன் அப்படிங்கிறத விட உண்மையாக சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான சிறப்பு எனக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய வெறுப்பு அப்படிங்கிறத விட சில பொறுப்புகளை எடுத்து சொல்ல வேண்டிய அமைப்பும் எனக்கு இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் செல்வராஜன்னு பேர் வச்சுக்கிட்டாலோ செல்வம்னு பேர் வச்சுக்கிட்டாலோ செல்வம் வந்துருமா, அதே சமயத்தில் வந்து பிச்சை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதுனால நம்ம பிச்சைக்காரன் ஆயிடுறோமா? இன்றைக்கி உலக அளவில் பிச்சைங்கிற பேரில் உள்ளவங்க தான் பெரிய தனத்தை சேர்த்திருக்காங்க, கோடீஸ்வரராக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய சூட்சமம் கிடையாதுங்க சாஸ்திரங்கிறது. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மை கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. நீ சாமியை நம்பினதுனால நமக்கு நல்லது நடக்குது, சாமி நம்பாதனால நல்லது நடக்கலன்னு கிடையாதுங்க. சாமியை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 முறை குளிச்சு 6 முறை கந்தசஷ்டிக்கு அவசம் படித்து நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு அதாவது சரியான வகையில் வந்து குளிக்காமல் பக்தி இல்லாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் ரன் அப்படிங்கிற பெயர் வந்து இருந்தது அப்படின்னா, ரன் அப்படிங்கிற வார்த்தை இருந்தது அப்படின்னா செல்வம் ரன் ஆயிரும் அல்லது நமக்கு வந்து சேருது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா பேரை நம்ம மனுஷால் நம்ம வேணால் பேரை மாற்றிக்கிறோம். சரி நமக்கு செல்வம் வற்று அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆசையில் வந்து பேரை மாற்றுறோம். நவ கிரகங்களிலேயே சந்திரன் அப்படிங்கிற பேர் இருந்துட்டு இருக்குது, அப்போ சாஸ்திரத்தை மாற்ற முடியுமா இல்லை சந்திரனை மாற்ற முடியுமா? இதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மெதுவாக சொல்லும் பொழுது பக்குவமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் நம்ம வந்து அதாவது கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. நவ கிரகங்களிலேயே சந்திரன் சுக்கிரன் அதாவது ஒருவருக்கு செல்வ செழிப்புகளை மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனுக்கு இருக்குது. அந்த சுக்கரனுக்கு தான் வந்து ரன் அப்படிங்கிற பெயரும் இருந்துட்டு இருக்குது. அப்போ சுக்கரனை மாற்றி வேறு பேர் வச்சுக்கலாமா? எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எதை தின்னால் பித்தம் தெளியும்னு நினைச்ச நேரமில்ல பெயரை மாற்றி மாற்றி உங்களுடைய உண்மையான பெயரே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அப்படி இருக்க வேண்டாம். அதனால் பெரியவங்க வச்ச பெயரை அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் மாற்ற வேண்டாங்க. என்ன தான் எண்ணெயை பூசிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற ஒரு விதி அடிப்படை ஜாதகத்திலே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம ஜாதக கட்டத்தை வச்சு உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு கணித்து ஜாதகம் சொல்கிறத விட உங்களுடைய கரு உருவாகும் போதே ஒரு ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. அந்த கால நேரத்தை கணித்து வகுத்து எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தொகுத்து உறுதியாக சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால முடிச்சுக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் பேரை மாற்றி வாழ்கிறத விட பேர் சொல்கிற மாதிரி வாழணுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.